ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கல்யாண வீட்டு பருப்பு சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுற மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக இதே மாதிரி தான் செய்வீங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கால் கிலோ அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கரில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பருப்பை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பு கூட வேகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு முழு பூண்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா ரெண்டு விசில் வர வரைக்கும் அடுப்பிலே விட்டுறலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே மூணே மூணு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முள்ளங்கியும் கூடவே அவரைக்காயும் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு காரப்பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள், கூடவே கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது காய் நல்லா வெந்து வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பருப்பில் ஏற்கனவே தண்ணி இருக்குங்கிறதுனால அளவு பார்த்துட்டு ஊற்றுங்க. ஏன்னா கடைசியாக நம்ம புளி தண்ணியும் சேர்த்த போகிறோம். இப்போ நல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு. நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தண்ணியிலேயே மசாலாலாம் கரைச்சிட்டு சேர்த்துட்டு ரெண்டு விசில் மறுபடியும் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காய் வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. இந்த காய்க்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நான் வந்து புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது புளியோட பச்சை வாசம் போகிறதுக்காக அடுப்பை நம்ம ஒரு பக்கம் பற்ற வச்சுட்டு இன்னொரு பக்கமாக நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து தாளிப்பு வடசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு வரமிளகாய், கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 20 போல் வெந்தயம், சீரகம், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது நல்லா தாளிதம் செஞ்சுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வறுபட்டு ஒரு நல்ல மணம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கலாம். இது கூட நம்ம தாளிப்புக்காக சின்னதாக பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா சாம்பாருக்கு கொஞ்சம் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பொடியை இது போல் எண்ணெயிலேயே நம்ம வறுத்துட்டு சேர்த்தும் போது சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்பவே மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அதுக்கான பர்சனல் டிப்ஸ் வந்து இதுதான். இந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா துருகி வச்சுருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம கல்யாண வீட்டு சாம்பார்லாம் சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் தேங்காய் இருந்திருக்கும். நம்ம இன்றைக்கி அதை பச்சையாக சேர்த்தாமல் எண்ணெயிலே வறுத்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களையும் நம்ம ஏற்கனவே கொதிய வச்சுருந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு ரொம்ப ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இது இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் அந்த தாளிதம்லாம் குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு மணமும் குழம்பும் நல்லா பச்சை வாசம் போயிட்டு ரெடி ஆகிரும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிய விட்டுட்டு ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி தழைகளை தூவிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். இல்லை சர்க்கரையும் வெல்லம் எதுவுமே சேர்த்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் அது சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா சுவையை எடுத்து கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக கல்யாண வீட்டு சாம்பாரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் நம்மளோட சேனலில் போய் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.